வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். QR கோட் பதிவு இன்று முதல் மீற ஆரம்பம். எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைப்பு தொடர்பில் இன்று அறிவிப்பு. போராட்டத்துக்கு நாளை மக்கள் வரவில்லையாயின் கோல் ஃபேஸ் களத்திலிருந்து விலக உள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிப்பு. சர்வக்கட்சி அரசாங்கம் தொடர்பில் கட்சிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் பெறுபறுகள் இன்று கட்சிகளிடமே கையளிப்பு. நாட்டுக்குள் மாங்கி ஃபாக்ஸ் உள்ளதா என ஆராயும் பரிசோதனைகள் முன்னெடுப்பு. மல்யுத்த போட்டியில் இலங்கைக்கு முதல் பதக்கத்தை வென்ற நேத்மி தாயகம் வருகை. இஸ்ரேல் ராணுவத்துக்கும் காசா கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் போர் நிறுத்தம். இனி விரிவான செய்திகள். தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த QR கட்டமைப்பின் பதிவு நடவடிக்கைகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தகவல் தொழில்நுட்ப மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தேசிய மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம், தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் உள்ளிட்ட இந்த கட்டமைப்புடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் குறித்த செயல்முறைக்கான பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் விலைகளுக்கு அமைய வீட்டுப்பாவனை எரிவாயு சிலிண்டரின் விலையை குறைப்பதற்கு லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய விலை குறைப்பு தொடர்பில் இன்று மாலை அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். 12.5 கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரின் விலை 200 ரூபாய்க்கும் அதிக அளவில் குறைவடைய உள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரமான QR கோட் முறையின் கீழ் எரிபொருளை பெற்றுக் கொடுக்கும் இரண்டாவது கோட்டா நேற்று நள்ளிரவு முதல் மீள புதுப்பிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நள்ளிரவிலிருந்து இவ்வாறு புதுப்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். QR கோட் முறையின் கீழ் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து எரிபொருள் வரிசை குறைவடைந்துள்ளது. QR கோட் முறையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக மாத்திரமன்றி இந்த முறையின் மூலம் அத்தியாவசிய எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் இதனை மேம்படுத்த உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். QR கோட் முறையினை வெற்றிகரமாக உருவாக்குதல் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்தல் என்பவற்றின் பெருமை இக்டா நிறுவனத்தையே சாரும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்கு பின்புலமாக இருந்த தகவல் தொழில்நுட்ப மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். தனியார் பஸ் வண்டிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவை அதிகரிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கென இதுவரை உரிய திட்டங்கள் வகுக்கப்படாததால் எதிர்வரும் நாட்களில் பஸ் போக்குவரத்தினை 4 நாட்களுக்கு மட்டுப்படுத்த நேரிடும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஹத்மணி பெய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சங்கத்தின் தலைவர் கெம்னு விஜயரத்ன இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். வாரத்தின் 7 நாட்களுக்கும் பஸ் போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாது. ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு நான் நேற்று இது தொடர்பில் அறிவித்திருந்தேன். 100% பஸ் போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாது. ஒரு பயண வழிக்கென 40 பஸ்கள் இருப்பின் அதனை 20 பஸ்களாக மட்டுப்படுத்துங்கள் என அறிவித்தேன். தூர சேவைகளில் ஈடுபடும் பஸ் வண்டிகளில் பயணிகள் அதிக அளவில் இருந்தால் மாத்திரமே குறித்த பஸ்களுக்கு எரிபொருளை வழங்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறின் பயணிகளின்றி தூர சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்கு எரிபொருள் வழங்குவது நடைமுறை சாத்தியமற்றது. இன்று முதல் எதிர்வரும் புதன்கிழமை வரை 1 மணித்தியாலம் மாத்திரம் மின்வெட்டை அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நீர்மின் உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. இதற்கமைய மின்வெட்டு கால எல்லையை குறைக்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. எவ்வாறெனினும் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பிலான கட்டண பட்டியல் நாளைய தினம் வெளியிடப்பட உள்ளது. காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டம் 122 நாளாக இன்றும் தொடர்கிறது. எவ்வாறெனினும் நாளைய தினத்திற்கு பின்னர் போராட்டம் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளதாக அங்குள்ளவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்ட பூமியில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் பல அகற்றப்பட்டுள்ளன. எனினும் தொடர்ந்தும் சிலர் அங்கு தங்கியிருப்பதை காண முடிகிறது. இந்த இடத்தில் இருந்து பலர் நீங்கி சென்றுள்ளனர். நன்கொடை மூலமாக அமைக்கப்பட்ட நிர்மாணங்களையும் அனுப்பி அங்கிருந்த பொருட்களையும் லாரிகளினூடாக எடுத்துச் சென்றுள்ளனர். இங்கிருந்த நூலகத்துக்கு அரிய வகை புத்தகங்கள் பல கிடைக்கப் பெற்றன. பெருமதியான புத்தகங்கள் பல காணாமல் போயுள்ளன. கட்சி சார்பற்ற ஆர்ப்பாட்டக்காரர்களாக சிலர் தொடர்ந்தும் இங்கு தங்கியுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்களே வெளியே
வெளியேறியுள்ளனர். நாளைய தினம் வரை இந்த கட்சி சார்பற்ற ஆர்ப்பாட்டம் மூலமாக மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். நாட்டில் காணப்படும் ஊழல் மோசடி முறைகளை முற்றிலும் இல்லாமல் செய்ய வேண்டுமாயின் நாளைய தினத்திலிருந்து இந்த கோல்ஃபேஸ் ஆர்ப்பாட்ட பூமியின் ஊடாக போராட்டத்தை வெற்றி கொள்ளும் விதத்தை காண்பிக்க முடியும். ஆர்ப்பாட்டக்காரர்களில் ஒருவரான பிரியத் நிகேஷன கம்பெனி வீதி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். ஜனாதிபதி மாளிகைக்குள் முதலில் அத்துமீறி நுழைந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சர்வக்கட்சி அரசாங்கம் தொடர்பில் ஜனாதிபதியினால் பல்வேறு தரப்புடன் கடந்த வாரம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது முன்வைக்கப்பட்ட அனைத்து யோசனைகளும் இன்று கட்சிகளிடம் பொதுவாக கையளிக்கப்பட உள்ளன. சர்வக்கட்சி அரசாங்கத்தை அமைப்பது குறித்து கடந்த காலங்களில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதை அடுத்து அனைத்து கட்சிகளையும் சர்வக்கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கென ஒன்றிணையுமாறு அவரால் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முற்போக்கு குழு, 10 சுயாதீன கட்சிகள் உட்பட சிவில் அமைப்புகள் பலவற்றுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். சர்வக்கட்சி அரசாங்கம் தொடர்பில் சில தரப்பினரிடமிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்ததுடன் சர்வக்கட்சி நிர்வாகம் குறித்தான மாற்று யோசனைகளை அரசியல் கட்சிகளிடம் ஜனாதிபதி முன்வைத்திருந்தார். இதற்கமைய சர்வக்கட்சி வேலை திட்டம் தொடர்பில் கட்சிகளினாலும் குழுக்களினாலும் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் பொதுவாக கையளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதியின் யோசனைக்கமைய அமையப்பெறும் சர்வக்கட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்த தேசிய மக்கள் சக்தி நாளைய தினம் ஜனாதிபதியை சந்திக்க உள்ளது. ஜனாதிபதி வரையா? ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்ததை போன்று எமக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தார். பேச்சுவார்த்தையில் எமது சார்பில் பங்கேற்பவர்கள் யார் என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கவில்லை. எனினும் எமது நிலைப்பாட்டை நாம் தெளிவுபடுத்துவோம். சர்வக்கட்சி அரசாங்கத்தில் இணைய போவதாக தான் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றின் ஊடாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஆளும் கட்சியின் கூட்டம் ஒன்று இன்று மாலை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற உள்ளது. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. இதற்கென அனைத்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ரஞ்சித் மத்தும் பண்டார, சிசிர ஜாயக்கொடி, சாகர காரியவசம், முகமது முசாமில், சுனில் வட்டவல, அசங்க நவரத்ன உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். பார்லிமென்ட்டில் எதிர்காலத்தில் முன்வைக்கப்பட உள்ள தேர்தல் மறுசீரமைப்புகள் மற்றும் ஒழுக்க நெறிகள் தொடர்பில் கலந்துரையாடினோம். அரசியல் திருத்தங்களுக்கென கட்சிகளினதும் இணக்கப்பாட்டை பெறும் வகையில் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டறியும் வகையில் கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் காரணமாக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து சர்வக்கட்சி அரசாங்கம் ஒன்று அமைக்கும் வேலை திட்டத்துக்கு இணக்கம் வெளியிட்டுள்ளோம். நடைமுறையில் இருக்கும் தேர்தல் முறைகளினால் அதிக பணம் செலவிடப்படுகின்ற அத்துடன் மக்களின் எதிர்பார்ப்புகளும் 100% வீதம் பூர்த்தி செய்யப்படுகின்றதா என்ற கேள்விக்கு மத்தியில் தேர்தல் முறைகளை மறுசீரமைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம். இந்த கலந்துரையாடல்களின் மூலம் சாதகமான கலந்துரையாடல் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். சிறந்ததொரு அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக நடைமுறை தேவையாக தேர்தல் மறுசீரமைப்பு காணப்படுகின்றது. சர்வக்கட்சி அரசாங்கம் குறித்தே நாம் முதலில் யோசனைகளை வழங்கினோம். இதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறிய முடியும். சர்வக்கட்சி அரசாங்கம் தொடர்பில் நாம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். அவற்றுக்கு கிடைக்கப்பெறும் பதில்களுக்கு அமைய அது தொடர்பில் நாம் ஆலோசிப்போம். நாட்டிற்குள் மங்கி பாக்ஸ் தொட்டார்களை அடையாளம் காண்பதற்கான பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் இரு வாரங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மங்கி பாக்ஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான பரிசோதனை தொகுதிகளை பரல வைத்திய ஆய்வு நிறுவனத்திற்கும் கண்டி பொது வைத்தியசாலைக்கும் நாளைய தினம் வழங்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் குறித்த பரிசோதனை தொகுதிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இவ்வருடத்தில் மாத்திரம் இதுவரை 50,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இதில் 52 வீதமானோர் களுத்துறை, கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கடந்த சில வாரங்களில் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் சிறிய வீழ்ச்சி காணப்பட்டது. இம்மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 1916 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனினும் கடந்த சில நாட்களாக நிலவிய மழையுடன் கூடிய வானிலையினால் மீண்டும் நுளம்புகள் பெருகும் அவதானம் உள்ளது. தற்போதைய சூழலில் காய்ச்சல் இருப்பின் அது டெங்கு நோயாக இருக்கலாம். எனினும் தற்போது கோவிட் தொற்று அதிகரித்துள்ளதால் காய்ச்சலுக்கான காரணம் கோவிடாகவும் இருக்கலாம் அல்லது இன்ஃப்ளூயன்சா தொற்றாகவும் இருக்கலாம். இவை அனைத்துக்குமான நோய் அறிகுறிகள் ஒரே மாதிரியாக இருப்பதால் சுயாதீனமாக நோய்க்கான சிகிச்சைகளை எடுக்காது வைத்தியரை நாடுவது கட்டாயமாகும். டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை பிரதேச மட்டத்தில் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிளியந்தல சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் ஊடாக டெங்கு அவதானமிக்க பிரதேசங்களை அடையாளம் காணும் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நுளம்பு குடம்பிகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சுகாதார வைத்திய அதிகாரி எண்டிகே அல்ஹவலவின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதேபோல நேற்றைய தினம் 184 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதுவரை 664 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் நேற்றைய தினம் 3 கோவிட் மரணங்கள் இடம்பெற்றுள்ளது. மொத்தமாக 16,584 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதென சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. ஹட்டன் பகுதியில் அண்மையில் கொல்லப்பட்ட புலி தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் ஆராய்வதற்கென அதிகாரிகள் குழுவொன்று ஹட்டன் சமையல் தோட்ட பகுதிக்கு சென்றுள்ளது. வேட்டையாளர்களின் பொறிக்குள் அகப்பட்டு குறித்த புலி ஹட்டன் சமையல் தோட்ட பகுதியில் மரம் ஒன்றில் ஏறியிருந்த நிலையில் புலி மரங்களுக்கிடையில் இறுகியுள்ளது. வனஜீவராசிகள் பாதுகாப்பு அதிகாரிகளினால் மரம் வெட்டப்பட்டதை அடுத்து அதிலிருந்து கீழே விழுந்து புலி உயிரிழக்க நேர்ந்ததாக தெரிய வந்தது. குறித்த விலங்குக்கு எவ்வித பாதிப்புமின்றி அதன் உயிரை காப்பாற்ற சந்தர்ப்பங்கள் இருந்த போதும் அதிகாரிகளின் கவனயீனத்தால் புலி உயிரிழந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயங்களை கவனத்திற்கொண்டு சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சந்திரா ஹேரத்திற்கு ஆலோசனை வழங்கினார். அதிகாரிகளின் கவனயீனத்தால் புலி உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்படுமாயின் குறித்த அதிகாரிகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைய சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கென மேலதிக செயலாளரை கொண்ட அதிகாரிகள் குழு ஒன்று சமையல் தோட்டத்திற்கு விஜயம் செய்துள்ளது. அடுத்து விளையாட்டு செய்தி. 22வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்கு பதக்கம் ஒன்றை வென்றெடுத்த நெத்மி பொறுத்தொட்டுக்கே இன்று அதிகாலை தாயகம் திரும்பினர். இங்கிலாந்தின் பேர்மிங்ஹாம் நகரில் இடம்பெறும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்த போட்டியின் 57 கிலோகிராம் இடைப்பிரிவில் நெத்மி பொறுத்தொட்டுக்கே வெண்கலப் பதக்கத்தை வென்றார். பொதுநலவாய விளையாட்டுகளில் மல்யுத்த போட்டியொன்றில் இலங்கை பெற்றுக்கொண்ட முதல் பதக்கம் இதுவாகும். தனது பதக்கத்தை அணிந்து கொண்டு இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக அவர் தாயகம் வந்தார். இதன்போது அவருக்கு விருந்தினர் பகுதியில் விசேட வரவேற்பு நிகழ்வொன்றும் நடத்தப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் அமல் எதிரிசூரிய உள்ளிட்ட அதிகாரிகள் நெத்மியை வரவேற்றனர். இதன்போது நெத்மியின் பெற்றோர்கள் உட்பட அவரது உறவினர்களும் வருகை தந்திருந்தனர். இதேவேளை 22வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. இதுவரை இடம்பெற்ற போட்டிகளுக்கமைய பதக்கப்பட்டியலில் ஆஸ்திரேலியா முன்னிலை உள்ளது. 66 தங்கம், 55 வெள்ளி மற்றும் 53 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 174 பதக்கங்களை ஆஸ்திரேலியா வென்றுள்ளது. 55 தங்கம், 59 வெள்ளி, 52 வெண்கலம் உள்ளடங்களாக 166 பதக்கங்களுடன் இங்கிலாந்து இரண்டாம் இடத்தில் உள்ளது. மூன்றாம் இடத்தை பெற்றுள்ள கனடா 26 தங்கம், 33 வெள்ளி, 34 வெண்கலம் என 91 பதக்கங்களை பெற்றுள்ளது. பதக்கப்பட்டியலில் இலங்கை 31வது இடத்தில் உள்ளது. 1 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்கள் இலங்கை வென்றுள்ளது. 23வது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.